Hi friends, welcome to Lakshmi Style Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டான கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதற்கு தேவையான பொருட்கள் தாளிப்புக்கு குழம்பு கருவாடு வாங்கி நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பூண்டு நல்லா உரிச்சு தட்டி வச்சிருக்கேன். ரெண்டு எனக்கு கருவேப்பிலை கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மண் சட்டியை அடுப்பில் ஏற்றியாச்சு. நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி காயிட்டும் வெயிட் பண்ணுவோம். சட்டி காஞ்சாச்சு. காஞ்ச பிறகு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் அதில் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சாச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, அதே ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு பூண்டு அது கூட போட்டுக்கலாம். பூண்டு அது கூட போட்டு 2 வதக்கிய பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிட்டு கொஞ்சம் அது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்பயும் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் இதில் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்த கையோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஆயிலே சேர்க்கும்போது மஞ்சத்தூளோட பச்சை வாசனை, வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல மனம் இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், சேர்த்து 2 வதக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும், வெயிட் பண்ணுவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. இது மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்தாலே அது நல்லா வெந்துருச்சு நடத்தும். இப்போ நம்ம கழுகி வச்சுருக்க கருவோடை இது கூட சேர்த்துக்கலாம். கருவோடை சேர்த்து 2 வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க. அதில் இருக்க ஈரம்லாம் இறங்கி நல்லா ட்ரை ஆகி வரும். கருவோடும் கொஞ்சம் வெந்திருக்கும். அதன் பிறகு அதை வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து 2 வதக்கிக்கலாம். வதக்கிய பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இதை மண் சட்டியில் செய்யும்போது நமக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும். இதை எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ரைஸ் கூட, களி கூட, எல்லாத்துக்கூடையும் இது நல்லா மேட்ச் ஆகும் நமக்கு. இங்கே பாருங்கள், கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டு ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லே இது கொதிக்கட்டும். மூடி வச்சாச்சு. இடையில் எடுத்து இதுமாரி கிளறி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மீண்டும் நம்ம எடுத்து கிளறி விடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா திக்காகி வந்தாச்சு. அந்த மண்சட்டியோட ஹீட்டில் அது எவ்வளோ அழகாக கொதிக்குதுன்னு பாருங்கள். கலரும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு மேலே நான் கொத்தமல்லியை தூவி விட்டுக்கிறேன். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வியூவர்ஸ் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க, தவிர சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.